அனைவருக்கும் வணக்கம். ராயல் கெமிஸ்ட்ரி பார்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து எஸ்என்ஐ மெக்கானிசம் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக எஸ்என் டூ அப்படின்னு சொன்னோன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பயோமாலிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்என் டூ மெக்கானிசம்ஸ் எல்லாமே வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட் வழியாக நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால் இதில் வந்து ஒரு நோட்டபிள் ஃபீச்சர் வந்து இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன், அதாவது ரியாக்டின்டினுடைய ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் வந்து ப்ராடக்டில் அப்படியே இன்வெர்ட் ஆகி நமக்கு இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஆனால் எஸ்என்ஐ மெக்கானிசம் அப்படிங்கிறது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இன்டர்னல், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்னல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்னல் மெக்கானிசத்தில் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரீட்டைன் ஆகுது, அதாவது ரிட்டென்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. இதுதான் எஸ்என் டூவுக்கும் எஸ்என்ஐக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இதுக்கு வந்து உதாரணமாக எஸ்டிஃபிகேஷன் ஆஃப் கைரல் ஆல்கஹால்ஸை சொல்லலாம். ஸோ கைரல் ஆல்கஹால்ஸும் தயோனைல் குளோரைடும் ரியாக்ட் பண்ணுறச்ச நமக்கு வந்து கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து அதோடைய கான்ஃபிகரேஷன் வந்து ரீட்டைன் ஆகி கிடைக்கிது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தயோனைல் குளோரைடோடைய கான்சன்ட்ரேஷனையும் ஆல்கோலுடைய கான்சன்ட்ரேஷனையும் நம்ம வந்து இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் எடுத்துக்கிறதுனால இதை வந்து பைமாலிகுலர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தயோனைல் குளோரைடு வந்து ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அல்கைல் குளோரோ சல்ஃபைட்டை கொடுக்குது. இந்த அல்கைல் குளோரோ சல்ஃபைட் வந்து ஆல்கஹால் மாதிரி சேம் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. இப்போது இதுதான் வந்து அல்கைல் குளோரோ சல்ஃபைட். இது வந்து இந்த ஆல்கஹால் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. இந்த அல்கைல் குளோரோ சல்ஃபைட் வந்து குளோரைட் அயான சப்ளை பண்ணி ஒரு இன்டர்னல் அட்டாக் கொடுக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு அயன் பேரோட ப்ரெசன்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம். இது இந்த அயன் பேரை ஃபார்ம் பண்ணி தான் இந்த அட்டாக் நடக்குது. இதில் வந்து இந்த குளோரின் அயான் வந்து ஆக்சுவலி இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த அட்டாக் வந்து ஃப்ரண்ட் சைட்லேயே நடக்குது. அதனால் வந்து இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வந்து இங்கே வந்து கிடையாது. ஸோ நமக்கு வந்து ப்ராடக்டை பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த இனிஷியல் கான்ஃபிகரேஷன் ஆல்கஹால் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரியாக்டருடைய இந்த ப்ராடக்டுடைய கான்ஃபிகரேஷனும் சிமிலராக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். இதுதான் வந்து எஸ்என் டூக்கும் எஸ்என்ஐக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ எஸ்என்ஐ அப்படின்னாக்க நம்ம சொன்ன மாதிரி இன்டர்னல் அட்டாக், அந்த குளோரின் வந்து இன்டர்னலாக வந்து இதை வந்து அட்டாக் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம இன்டர்னல் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியாக்ஷனை வந்து பிரிடினில் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணோன்னா பிரிடின் ஹைட்ரோக்ளோரைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அது வந்து குளோரின் அப்படிங்கிற எஃபெக்டிவான ஒரு நியூக்ளியோஃபைலை சப்ளை பண்ணுது. இந்த கேஸில் பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு பேக் சைடு அட்டாக் வந்து வருது. எஸ்என் டூவோட ஒரு இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷனும் இங்கே வந்து கிடைக்கிது. இதுதான் வந்து எஸ்என்ஐயை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்என்ஐனா என்ன அப்படின்னு பார்த்தோம். எஸ்என்ஐ வந்து எஸ்என் டூ மாதிரி எப்படி பைமாலிகுலராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். எஸ்என்ஐயும் எஸ்என் டூவும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ த ரிமைனிங் திங்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.